எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு உச்ச வரம்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் உச்ச வரம்பு இல்லை. வாட் ஹேஸ் நோ லிமிட்ஸ்? வாங்க பாப்போம். தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 119:96, சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். அதாவது உமது சட்டங்களை தவிர எல்லாத்துக்கும் எல்லை இருக்குது, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்குது, லிமிட். ஆனால் உம்முடைய சட்டங்களுக்கு மட்டும் எல்லை இல்லை, லிமிட் கிடையாது. லிமிட்லெஸ், அன்லிமிட்டட் சப்ளைன்றமில்ல ரிசோர்ஸஸ், அதுக்கு லிமிட்டே கிடையாது. இவ்வளோ தான், இவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லி. வேதாகமத்துக்கு லிமிட் கிடையாது, அது கவர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ்க்கு லிமிட் கிடையாது, அது சொல்கிற அவருடைய விஸ்டத்துக்கு லிமிட் கிடையாது. அது ஏன்னா இந்த புக்கு லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பைபிள் லிமிட்டடு தான், இவ்வளோ பேஜஸ் தான் இருக்குது, இவ்வளோ அதிகாரங்கள் தான் இருக்குது, இத்தனை வசங்கள் தான் இருக்குது, இத்தனை புஸ்தகங்கள் தான் இருக்குது, அது லிமிட்டடு. நான் பைபிளை பற்றி சொல்லலை, அவருடைய வார்த்தை இருக்கே, கர்த்தருடைய வார்த்தை, அது பைபிளுக்கு அப்பாற்பட்டது. ஒரு புஸ்தகத்துக்கு அப்பாற்பட்டது கடவுள். கர்த்தரை வந்து பைபிளில் வச்சு லிமிட் பண்ணிட முடியாது. நீங்கள் பைபிளை ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்காரு, ஆனால் அவரே வந்து அன்லிமிட்டட் ரிசோர்ஸ்னு தாவீது சொல்கிறார். நம்பர் ஒன், சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை உண்டு. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களுக்கும், எல்லா நல்ல சொத்துகளுக்கும், பணத்துக்கும், நகைகளுக்கும், என்ன நீங்கள் எடுத்தீங்கனாலும் ரிசோர்ஸ், மேட்டர், மெட்டீரியல்ஸ், சம்பூர்ணம், அதுக்கு எல்லாம் உண்டு. கோல்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா, தங்கம்னு எடுத்திங்கன்னா, இவ்வளோ தான் உலகத்தில் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. வைரம்னு எடுத்திங்கன்னா, இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்க முடியும் ரிசோர்ஸஸ். இப்போ சவுதி அரேபியா, அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் பூரா எண்ணெய் வளம் இருக்குது, ஆயில். அது வந்து ஒரு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி போய் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கு மேலே அங்கே தோண்ட முடியாதுன்றான், வராதுன்றான், தோண்டினாலும் ட்ரை ஆகி போயிரும்ன்றான். ஸோ தண்ணி அதே மாதிரி தான், வாட்டரும் நீங்கள் ஒரு அளவுக்கு தான் போரை போட்டுகிட்டே இருக்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே போனால் மற இடம் பக்கத்தில் இருக்கிற எல்லா நிலத்தடி தண்ணியும் ஃபுல்லாக உறிஞ்சிவிடும், தெரியல் பின்னும் வாட்டர் அண்டர் கிரவுண்ட். ஸோ பக்கத்தில் மைல் கணக்கில் எல்லாம் வறண்டு போயிடும். ஸோ எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது, சீஸ்க்கு லிமிட் இருக்குது, கடல்களுக்கு லிமிட் இருக்குது, சமுத்திரங்களுக்கு லிமிட் இருக்குது, நம்முடைய அறிவுக்கு லிமிட் இருக்குது, நம்ம வயசுக்கு லிமிட் இருக்குது, சாப்பிட்றதுக்கு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்கும் லிமிட் 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 இருக்குது. ஆனால் கர்த்தருடைய காரியங்களை பொறுத்தவரையிலையும், கர்த்தரை பொறுத்தவரையிலையும், அவருடைய ஞானங்களை பொறுத்தவரையிலையும், அவரை பொறுத்தவரையிலையும் மகாவிஸ்தாரம், லிமிட்லெஸ் ரிசோர்ஸ் தான் ரெண்டாவது பாயிண்ட். ஆனால் உம்முடைய சட்டங்களோ, உம்முடைய கற்பனைகளோ, உம்முடைய வார்த்தைகளோ, உம்முடைய அதிகாரமோ, அரசாங்கமோ, அரசாட்சியோ, அது மகாவிஸ்தாரம். தேர் இஸ் அ வைடு வைடு அப்ளிகேஷன், அதுக்கு லிமிட் கிடையாது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தருடைய திட்டம் உண்டு, கர்த்தருடைய இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் உண்டு. தனிப்பட்ட பிரகாரமாக உங்களை அவர் விசாரிப்பார். உங்கள் தலையில் உள்ள எல்லா முடியும் எண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கார். யாவருக்கா ஒரு சிட்டுக்குருவி கூட அவர் தெரியாமல் கீழே விழுகாதுன்றார். அந்த நாலேஜ் இஸ் அன்லிமிட்டட். ஏன்னா அந்த நாலேஜ் வந்து லிமிட் பண்ண முடியாது. உனால் பிறப்பும் இறப்பும் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது, டெத், லைஃப் அண்ட் டெத். ஒருத்தர் இறக்குறான், ஒருத்தன் பிறக்கிறான், ஒருத்தர் இறக்குறான், ஒருத்தன் பிறக்கிறான், நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் பிறக்கும் போதும், ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் இறக்கும் போதும், அதுவும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணுறார். அவருடைய வார்த்தையில் அது ஏறுது, அவருடைய சித்தத்தில் அது இருக்குது, அவருடைய கற்பனைகளுக்குள்ள அது ஒன்று, அது அவருடைய திட்டத்தில் அது இருக்குது, அவருடைய பிளான், ஓவரால் பிளான். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆள் பிறக்கும் போதும், ஒவ்வொரு தடவை ஆள் இறக்கும் போதும் அது ஆட் ஆகிட்டே போகும். உலகம் இருக்கிற வரைக்கும் அது போய்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு லிமிட் கிடையாது. கர்த்தருடைய அறிவுக்கும்
ஞானத்துக்கும் அவருடைய டேட்டா பேங்க்குக்கும் டேட்டா பேஸுக்கும் லிமிட் கிடையாது. அப்போ உங்கள் லைஃபு இண்டிவிஜுவலாக பார்க்குறாருன்னு சொன்னேன். தனிப்பட்ட வரவங்க பேரை சொல்லி உங்களை பற்றி அவர் விசாரிக்க போகிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லா சம்பூரணத்துக்கும் லிமிட் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற அறிவுக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற உடம்புக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துகளுக்கும், சொந்தக்காரர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், யார் யார் எல்லாம் உங்களோட ரிலேட்டடாக இருக்காங்களோ, உங்களை பொறுத்த எல்லா காரியங்களுக்கும் லிமிட் உண்டு, எல்லை உண்டு. ஆனால் உங்கள்கிட்ட டீல் பண்ணுற கர்த்தருக்கு எல்லாம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஒரு லிமிட்லெஸ் ரிசோர்ஸோடு அட்டாச் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எல்லை உண்டு, எனக்கு எல்லை உண்டு. என் வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரையிலையும் என்னுடைய சக்தியில் எனக்கு என்ன எல்லாம் இருக்குது, லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே நான் செய்ய முடியாது சில காரியங்களை. ஆனால் நான் யாரோட சம்மந்தப்படுத்தி இருக்கணும், நான் யாரோட ரிலேட்டடாக இருக்கிறேனோ, யார் என்ன சொந்தக்காரனாக வச்சு கொண்டு போகிறாரோ, ஐ ஆம் காட்ஸ், காட் இஸ் மை ஓனர். அப்போ அவர் தான் என்னுடைய சொந்தக்காரர். என்னை படைச்சது அவர் தான், நடத்துகிறது தான் அவர் தான், கடைசியும் காப்பாற்ற போகிறது அவர் தான். அவர் வந்து லிமிட்லெஸ் ரிசோர்ஸ். அவருக்கு எந்த எல்லையும் கிடையாது, மகா விஸ்தாரம். அப்போ என்னோட டீல் பண்ண, என்னை கவனிச்சுக்கிற என்னுடைய மகா கத்ராகிய ஆண்டவர் எந்த லிமிட்டும் இல்லாத போது நானும் அவரோட சேர்ந்து லிமிட்லெஸ் ஆளாயிருவேன். அவரோட நான் சேர்ந்துருக்கும் போது எனக்கு லிமிட் கிடையாது. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கு லிமிட் கிடையாது. நான் என்னத்தை வச்சுக்கொள்றது அதுக்கு லிமிட் கிடையாது. என்ன வச்சு அவரால் என்னென்ன செய்ய முடியும் அதுக்கு லிமிட் கிடையாது. அப்படிப்பட்ட அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸை லிமிட்டட் பர்சனான நான் வச்சுக்கொள்றது. அதாவது எல்லா எல்லா சம்பூரணத்திற்கும் எல்லை உள்ள இந்த ஆள் நான், எல்லையே இல்லாத சம்பூர்ணம் வச்சிருக்கிற கர்த்தருக்கு சொந்தமானவன், அவருடைய பிள்ளை. ஆக மொத்தம் நான் என்ன செய்கிறேன்னா, அவரோடு சேர்ந்து வாழும்போது, அவருக்கு பிரியமானபடி வாழும்போது, அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது, அவருக்குள்ள சம்பூர்ணம், எல்லை இல்லாத சம்பூர்ணம் பூரா எனக்கும் அவர் கொடுக்குறார். அதுதான் அவர் சொன்னது. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் உங்களுக்கு தேவைன்னா இன்றைக்கி வாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நானும் உன்னோட சேர்ந்து வாழ, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும், நான் திரும்பவும் உம்மிடத்தில் ஓடியா வர்றேன். பிசாசின் வழியிலிருந்தும், உலகத்தின் வழியிலிருந்தும், பணம் காசுன்ற ஆசையிலிருந்தும், இல்லை சில பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறதுலிருந்தும் விடுவிச்சு என்னை உம்முடைய பிள்ளையை ஆக்கிக்கும். உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், சுத்தப்படுத்தும். என்னை உம்முடைய பிள்ளையாக வளர்க்கும் போது உம்முடைய சம்பூர்ணத்துக்குள்ளே என்னை கொண்டு போயிடும். நீர் எப்படி இருக்கிறீர்கள் அதுபோல் நான் இருக்க போகிறேன். உம்முடைய சித்தத்தை என்னிடத்தில் பரிபூர்ணமாக நடத்தும்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக செய்வார். நீங்கள் லிமிட்டடாக இருக்கிறவோட அன்லிமிட்டடாக ஆடுறது காரணம் கர்த்தர் தான். கர்த்தரை உங்களுடைய கர்த்தராக தொழுகும் போது, என்னுடைய ஆண்டவராக வச்சுக்கும் போது, நீங்களும் லிமிட்லெஸ் ரிசோர்ஸ்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு எல்லையில்லாத சம்பூர்ணம் உண்டு.